வணக்கம் கடவுளருடைய வினையர்கள் லட்சுமிநாதன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். 29ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதும் சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள். இப்போ உதாரணத்து வந்து ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா, விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது எப்படி பார்க்குறோம், உங்கள் ஜாதகத்தை வந்து லான்னு போட்டிருக்கோம், அதுதான் வந்து லக்னம்னு சொல்லுவோம். அதுக்கு ராசி என்ன வரும் பார்த்து அந்த ராசிக்கு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அது பண்ணிட்டு வாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் எப்போதும் சொல்கிறதான் இந்த இதை ஃபாலோ பண்ணிட்டு அதே தசாபுத்தி அந்தரங்கள் உங்கள் ஜாதகத்தை எப்படி இருக்கும் அதையும் நோட் பண்ணி வச்சு அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுங்க. ஸோ இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியிலே சனி இருக்குது, அதுவும் வந்து ராகுடைய சாரத்தில் போகும் பெரிய வளர்ச்சிகள் நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. இது யாருக்கெல்லாம் நடக்கணும் போது யாரும் கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்குது அவங்களோட நல்ல வளர்ச்சி நல்ல வருமானங்களும் நல்ல சந்தோஷம் குதூகலமெல்லாம் இருக்கும். பட் என்னென்னா ரெண்டில் ராகு இருக்கும்போது கொஞ்சம் எமோட்டாக பேசுறது ஏராளமாக பேசுறது வழக்கமாக இருக்கும். ஸோ இதை வந்து யாருக்கு நடக்கணும் போது யாரெல்லாம் கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்குது அவங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த பேச்சில் மட்டும் மற்றபடி வருமானத்துக்கு எந்த குறவும் இருக்காதுங்க. ஸோ இரண்டில் ராகு, ஸோ ரெண்டில் ராகு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதனுடைய சாரத்தில் போகும்போது 5-8ஆம் அதிபதியுடைய சாரத்தில் இருந்து 12ல் இருக்கும்போது குழந்தைகளால் கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்பட்டு அதனால் கொஞ்சம் வந்து செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தான். யாரெல்லாம் கும்ப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே காலகட்டத்தில் யாருக்கெல்லாம் ராகு தசாபுத்தி அந்தரம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதாவது இட உடம்பாக பேசி அதனால் நமக்கு அவப்பேர் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். யாருக்கெல்லாம் கும்ப லக்னமாக ராகு தசாபதி அந்த ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு காலகட்டம் தாங்க. 3ஆம் அதிபதி, ஸோ 3ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா 11ல் பெருத்த லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவு, ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து கணவன் மனைவினரோட கொஞ்சம் உல்லாச பயணங்கள் சில பேர் செல்வதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் தான் எமோஷன்ஸ் அடிக்கடி ஒரு சின்ன சின்ன குட்டி கோபங்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள், ஏன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து சூரியனுடைய சேரத்தில் போகும்போது அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. நல்ல ஜாலியாக எமோஷனாக சந்தோஷமாக தான் இருக்கும், பட் தான் அந்த எமோஷன்ஸ் மட்டும் அப்பப்போ வந்து போகும். அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்ரன், ஸோ ஒன்று சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11 ரூபாய் நல்ல லாபங்களை அள்ளி தந்துருங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஒன்று தாயார் தந்தையினால் நல்ல லாபங்கள் நல்ல வெற்றிகள் நல்ல சந்தோஷங்கள் வராது. புதுசாக வீடு வாங்கணுன்றவங்களுக்கு வீடு அமைவதற்கான வாய்ப்புகள், வெளிநாடு போகணுன்றவங்களும் வெளிநாட்டு போவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது யாரெல்லாம் மகர யார் கும்ப லக்னமாக இருந்து சுக்கர தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் 5 மற்றும் 8ஆம் அதிபதியான புதன் வந்து 12ல் இருக்கும்போது குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் எமோஷன்ஸ் ஆகிறது, கொஞ்சம் மனசு ஸ்ட்ரெஸ் ஆகிறது, அதுக்காக ஒரு செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த பயமுள்ள வந்து நிறைய செலவு இழுத்து விட்டான் அப்படிங்கிற விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதி, ஸோ 6ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாரத்தில் முற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 2 நாட்கள் ஒரு புதன் வியாழனில் வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சல் ஏற்படும், அதுக்கப்புறம் எல்லாமே சரியாக ரொம்ப சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அது வந்து சந்திராஷ்டமம்னு சொல்லுவோம். ஸோ அதுக்குன்னு வந்து சந்திராஷ்டமம் வர அன்றைக்கெலாம் வந்து எதுவுமே பண்ணக்கூடாதெல்லாம் கிடையாதுங்க. ஏன்னா வந்து வேலையில் வந்து ஒரு எமோஷன்ஸே கண்டிப்பாக ஏற்படுத்தும். மகர லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் வந்து சந்திர தசாபுத்தி அந்த நடக்குதோ அவங்க புதன் வியாழனில் வந்து கொஞ்சம் எமோஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும், யாராச்சும் மனம் நோவுற மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஓகேங்களா. ஸோ அது பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதியான சூரியன், ஸோ 7ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருந்து அது வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து கருத்து பேதங்கள் மனசுக்குள்ளேயே உட்காந்து திட்டிக்கிறது ஓகேங்களா. வெளியில் சொல்ல மாட்டாங்க, இனிமேல் நட்சத்திரம் சம்மந்தப்படுதுன்னா வெளியில் சொல்ல மாட்டாங்க, உள்ளுக்குள்ள வந்து புலப்படுறது திட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து யாருக்கு நடக்கணும்போது யாரெல்லாம் மகர லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க தான் இது மேஜராக நடக்கும், மற்றவங்களாம் ஒன்றும் பெருசாக இருக்காதுங்க. 8ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய சாரத்திலிருந்து அது வந்து 12ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து அவங்க குடும்பத்தாரால் சின்ன சின்ன விஷயங்களும் யாருக்கெல்லாம் வந்து கும்ப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தனோ குடும்பத்தாரால் ஒரு சின்ன சின்ன ஒரு மனக்கலக்கங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணும். குடும்பத்தில் இருக்கிற எவனோ ஒருத்தன் குட்டியை குழப்ப போகிறான்னு அர்த்தம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதி, ஸோ 9ஆம் அதிபதி சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் தொழில் ரீதியான விஷயங்கள், ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது நல்ல ஒரு லாபங்கள் அளித்தரும், பட் நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதெல்லாம் யாருக்கு நடக்கணும், கும்ப லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்களும் அவங்களாம் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ 11ஆம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருந்து அது சுக்கரனுடைய சாரத்தில் போகிறது காலகட்டத்தில் வந்து யாருக்கெல்லாம்
குரு தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அதுவும் கும்ப லக்னமாக இருந்து ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள், ஒரு சொத்தை வித்தோ இல்லை ஒரு பூர்வீக சொத்தை வித்தோ ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பெரிய பணம் உங்களை பாக்கெட்டை நிரப்பும். ஸோ இது யாருக்கு நடக்கும், கும்ப லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் வந்து குரு தசா புத்தி அந்தரங்களும் பெரிய பணம் வருங்க, ஃபுல்லாக பாக்கெட் ஃபுல் ஆஃப் மணி, ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, நல்லாவே இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் வரணும். பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ பிரார்த்தனை பண்ணுவது சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காக இருக்குங்க. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நிறைய பேர் வந்து நம்மகிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களாக இருக்கட்டும், நிறைய கிளைண்ட்ஸாக இருக்கட்டும், நண்பர்களும் சரி. ஸோ நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம்னா, நான் தலைவரே ஓடிக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் பெரிய அதிர்ஷ்டம் இல்லை, பெரிய வருமானம் இல்லை, ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் பார்க்குறோம். பட் அது உண்மையா அப்படின்னா, சார் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து ஒன்றுமே இல்லை சார், அதிர்ஷ்டமும் சரி ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து நம்மளாக உருவாக்கிற ஒரு விஷயந்தான். இப்போது ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலும் எல்லோருமே வந்து ஒரு ராசி கட்டத்தை மையமாக வச்சு தான் பார்க்குறோம். ஸோ ஒரு ராசி கட்டத்தை எடுத்துக்கிறோம், இந்த ராசி கட்டத்தில் என்ன இருக்குதோ அதை வச்சு ஜாதகம் பார்த்துட்டு இது யோகம் இருக்குது யோகம் இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் நிறைய பேருக்கு தெரியாது இந்த வர்க்கச்சக்கரம்னு ஒன்று இருக்குங்க, கிட்டத்தட்ட வந்து கிட்டத்தட்ட அது இருக்குங்க, ஒரு 60 சக்கரத்துக்கிட்டே இருக்குது, ஓகேங்களா. வர்க்கச்சக்கரம்னு ஒன்று இருக்குது. சப்போஸ் ராசியில் ஒரு சக்கரம் வந்து சரியாக இல்லை அப்படின்னு வச்சுப்போமே, ஒரு ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு 8 வதி விதி இருக்குங்க, அதனால் ஒரு பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரும்போது, அப்போது எப்படி இதுக்கு பலன் எடுக்கிறது, நான் வந்து பிழைக்கணும்ல. இப்போது 20 சுக்கர தசை இருக்குது, சுக்கர தசை வந்து எதை இடம் இடமோ மாட்டிகிட்டு இருக்குது, ஃபுல்லாக காலின்னு சொல்ல முடியுங்களா, அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா, அந்த வர்க்கச்சக்கரங்களை வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா ஏதோ ஒரு லிங்க்கில் வந்து நமக்கு ஒரு லூப் ஹோல் ஒரு ஒரு இது கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ அதை வச்சு நம்ம கிளிக் ஆகி போயிடணுங்கிறது தான் உண்மையான விஷயம். உதாரணத்துக்கு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். நான் என் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா, நான் நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 89-90 வந்து நான் பிஸ்னஸ் தான், ஒரு 10 வியாபாரம் தான், பட் ஒன்றும் ஒரு பைசா ஒன்றும் பேரில், ரொம்ப தமாசான ஒரு வியாபாரம் வச்சுப்போம். வியாபாரம் பண்ணின வழியே எனக்கு பெருத்த கடன்கள் ஏற்பட்டு நஷ்டங்கள் தான் வந்ததை விட என்னால் வந்து வியாபாரத்தில் வர முடியல. ஸோ அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா, நண்பரோடு சேர்ந்து நம்ம ஒரு பெரிய கம்பெனியாக மாறணுங்கிற ஒரு ஆசையில் நான் திருப்பியும் வந்து நான் வியாபாரம் பண்ணேன். ஸோ வியாபாரம் வேலை பார்த்துக்கிட்டே பண்ணிந்தேன்னு வச்சுப்போமே, அதுலேயும் என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியல, அதுலேயும் வந்து எனக்கு லாஸ் தான் வந்தது. ஸோ அது ஒரு 5 இது ஒரு 10 நான் வியாபாரத்தை என்னால் சக்ஸஸே பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன நினச்சேன்னா, சே என்னடா அது, ஆனால் அதே வேலைக்கு போகும்போது எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது, அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து அஸ்ட்ராலஜிக்கு வந்து அஸ்ட்ராலஜிலையும் வந்து நல்ல ஒரு நேமு நல்ல ஒரு லெவலில் போயின்ட்டுருக்குன்னு சொல்லலாம், ஓகேங்களா. அதில் நல்ல வருமானங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஏன் சொல்கிறேன்னா, அப்போ அதில் வரல ஆனால் இதில் வருது பார்த்திங்களா, அதை கண்டுபிடிக்கிறது தான் வந்து நம்மளோட டெக்னிக்ங்க, வேறு ஒன்றுமே கிடையாது, ஓகேங்களா. 10 வேலை செய்யணும். சில பேர் வந்து வெளியூர் போனாங்கன்னா ரொம்ப பெருசாக வந்துடுவாங்க. சில பேர் இப்போ நான் ஜோதிடத்தை எடுத்துக்கிட்டதே பார்த்திங்கன்னா, என்னோடய தசாம்ச கட்டத்தை வச்சு தான் நான் ஜோதிடத்தையும் நான் வந்து எடுத்தேன். கடைசியில் எனக்கு சூரியன் கேதுங்கிற ஒரு காம்பினேஷனில் இருக்கும், அதுவும் ஆட்சி பெற்ற ஒரு சூரியனோட கேது இருக்கும்போது ஞானம் சம்மந்தமான விஷயங்கள் ஞான ரீதியான விஷயங்கள் நான் எனக்கு வரோன்னு தெரிஞ்சவொன்னே நான் அதில் போகும்போது எனக்கு கிளிக் ஆகுது. அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, வெறும் ராசி கட்டத்தை வச்சுக்கிட்டு இந்த தசை நல்லா இல்லை நான் அதிர்ஷ்டம் கட்டணுன்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்கள் கரெக்டான ஒரு பாயிண்ட் எடுத்து இதில் நான் போனால் ஜெயிப்பேன் அப்படின்ற லெவலில் போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சுருவீங்கன்றது தான் உண்மையான விஷயம். அதை வந்து நீங்கள் தேர்ந்தெடுங்க. அதனால் வந்து உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்கும் முதல்ல ஒரு பேப்பரில் எடுத்து எழுதுங்க. ஒரு 4-5 வாட்டி வந்து நீங்கள் வந்து உங்கள் மனசை முதல்ல வந்து தயார்படுத்திட்டீங்கனாலே போதும், அடுத்த லெவல் போகலாம். ஏன்னா எல்லோருக்குமே எல்லா காலகட்டமும் கெட்டதே நடக்கும்ன்றது தப்பான கான்செப்ட், அந்த மாதிரி யாருக்கும் நடக்காது. ஒரு மிஞ்சி போனால் இந்த கோச்சாரத்தில் வரும்போது தான் அதெல்லாம் நடக்கும் ஒழிய, மற்றபடி வந்து எந்த ஒரு அஷ்டமாதிபதி தசையாக இருக்கட்டும் இல்லை ஜென்மகுருவாக இருக்கட்டும் ஏழரை சனியாக இருக்கட்டும் எல்லோருக்குமே வந்து பாதகத்தை ஏற்படுத்துமானா ஏற்படுத்தவே ஏற்படுத்தாது, அதை அதிர்ஷ்டமாக மாற்றலாம் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கான டெக்னிக்காக வந்து நீங்கள் வந்து பாருங்கள், ஒரு நல்ல ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட போய் பார்த்து அந்த டெக்னிக்கை வச்சு நான் முன்னேற முடியுமா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு நல்ல ஒரு வழி கிடைக்கும். நீங்கள் அந்த வழியில் போகும்போது கண்டிப்பாக வந்து பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. இப்போது நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, எனக்கே நானே வந்து அந்த ஏன் அந்த 10 வந்து வியாபாரத்தில் என்னால் பெருசாக வர முடியலன்னு இன்றைக்கி பார்க்கும்போது, சரி நான் அது வெளி மாநிலங்களுக்கு போயிருந்தேன்னா நான் பெருசாக வந்திருப்பேன், ஒரு பெரிய வெளி மாநிலங்களுக்கு போய் எங்கன்னா வேலைக்கு போயிருந்தேன்னா பெரிய அளவில் சம்பாதிச்சிருக்கலாம், நான் தொழில் செஞ்சுருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வருது. ஏன்னா பாருங்கள், எவ்வளோ காலம் கடந்து எனக்கு இந்த ஒரு விஷயங்கள்லாம் தெரிய வருது, இதுக்கு வந்து அன்றைக்கி எனக்கு ஆலோசனை தெரியாது. ஸோ அந்த மாதிரி அதிர்ஷ்டம் இல்லை,
அப்படின்னு சொல்லிட்டு ஓரம் ஒதுங்காமல் எல்லோருக்குமே அதிர்ஷ்டம் இருக்குது. முதல்ல மன ரீதியாக நீங்கள் அதிர்ஷ்டசாலி தான், எல்லோருமே அதிர்ஷ்டசாலி தான், கரெக்டான ரூட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடம் வந்து விடைபெறுது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.